தமிழகத்தையும் பாரதிய ஜனதா கட்சியையும் துயரில் ஆற்றிய ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சென்னை மாநகரனுடைய பட்டியல் சமுதாயத்தினுடைய பிரிவினுடைய தலைவர் எங்கள் அன்பு சகோதரர் பாலச்சந்தர் அவர்கள் நேற்று படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் அந்த படுகொலை சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். பாலச்சந்தர் ரொம்ப துடிப்புள்ள ஒரு இளைஞர். அவரை சமீபத்தில் சென்னையில் ஒரு கருத்தரங்களை சந்தித்தேனா. அந்த கருத்தரங்கத்தினுடைய தீம் அதுவே ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஒரு தீம். அதில் அவர் கலந்து கொண்டு தன் பங்களிப்பை செலுத்தியவர். அதனால் அவர் குறிவைத்து தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. காவல்துறை இதை முழுமையாக விசாரிக்கணும். பிரதமர் நாளை சென்னை வரும்போது 2 நாட்களுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பது என்பது பிரதமர் வருகையை ஒட்டி தமிழக மக்களை அச்சுறுத்துவதற்காக நடைபெற்றிருக்குமோ என்கிற அச்சம் எங்களுக்கு ஏற்படுகிறது. அதனால் தமிழக காவல்துறை மிக விரைவாக நடவடிக்கை எடுத்து இந்த குற்றச்செயலை பாதகத்தை செய்தவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனமாக இருந்தாலும், அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். குறிப்பாக முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்த ஒரு கூட்டத்திற்கு நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை அளிக்கப்பட்ட பேரறிவாளன் போன்றவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே போய் கட்டிப்பிடித்து வரவேற்றதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாசகார சக்திகளுக்கு உற்சாகம் தருவதாக அமைந்துவிடக்கூடாது. தமிழர் நலனில் அக்கறை உள்ள கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால தான் நாங்கள் இதை வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சம்பவத்தை கண்டிக்கிறோம். பாலச்சந்திர அவர்கள் குடும்பத்திற்கும் இறந்துவிட்ட அந்த ஆன்மா நற்கதி அடைவதற்கும் பாரதிய ஜனதா கட்சி தனது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறது, இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. பிரதமர் நாளை தமிழகம் வர இருக்கிறார். அவரை முழு மனதோடு வரவேற்கிறோம். தமிழகத்திற்கான 1000 கோடி ரூபாய் திட்டங்களை நாளைக்கு பிரதமர் அறிவிக்கிறார். மதுரவாயில் மேம்பாலம், சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் சாலை, இங்கே தென் மாவட்டங்களில் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த மதுரை போடிநாயக்கனூர் ரயில் அகல ரயில் பாதை திட்டம், அது தேனி வரைக்கும் நாளைக்கு அதை திறந்து வைக்கிறார். இதற்கெல்லாம் பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தமிழக மக்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். பிரதமரை வருக வருக என்று பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. தமிழ்நாட்டில் கிழக்கே போகும் ரயில்னு ஒரு டைரக்டர் சினிமா எடுத்தார். ஆனால் அந்த டைரக்டருடைய மாவட்டத்தில் தான் ரயிலே இல்லை. தேனி மாவட்டத்தில் ரயிலே இல்லாத ஒரு மாவட்டம். ரயிலை பற்றி படம் எடுத்தார். இப்போ நாளைக்கு வரப்போகிறது மேற்கே போகும் ரயில், மதுரையிலேருந்து தேனி வரைக்கும். அந்த ரயில் துவக்க விழாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புறநகர் மாவட்ட தொண்டர்கள், மதுரை நகர் மாவட்டம் சார்ந்தவங்க, தேனி மாவட்ட தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் கலந்து கொள்வாங்க. பிரதமர் சென்னையிலிருந்து அதை கொடியசைத்து துவங்கும் போது மதுரையிலிருந்து ஆரவாரம் செய்து பிரதமருக்கும் நன்றி தெரிவித்து அந்த ரயில் பாதை அகல ரயில் பாதையினுடைய தொடக்க விழாவில் நாங்களும் பெருந்திரளாக மதுரை ரயில் நிலையத்திலையும் உசிலம்பட்டியிலையும் தேனியிலையும் கலந்து கொள்வோம். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டமாக இருக்கிறது. எங்கள் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மாநில மாவட்ட நிர்வாகங்கள் சீரமைக்கப்பட்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி பிரசிடென்ட் சென்ட்ரிக் பார்ட்டி, தலைவரை மையமாக உள்ள கட்சி. அது ஒரு மாவட்ட தலைவருக்கு தனது மாவட்டத்தில் உள்ள தனக்கான அணியை உருவாக்கி கொள்கிற உரிமை அவருக்கு உண்டு. ஒரு மாநில தலைவருக்கு மாநில அணியை தனக்கான அணியை உருவாக்கி கொள்கிற உரிமை உண்டு. கட்சியினுடைய விதிமுறைகள் அப்படி தான் இருக்கு. இன் கன்சல்டேஷன் வித் சீனியர் லீடர்ஸ் அதை செய்வாங்க. மற்ற மூத்த நிர்வாகிகள், மூத்த வழிகாட்டிகள், இதற்கு முன்னால் பொறுப்பில் இருந்தவங்க
இவர்களுடன் கலந்தாலோசனை செய்து ஒரு தலைவர் தனக்கான நிர்வாகத்தை அறிவிப்பார் என்பதுதான் கட்சியினுடைய விதி. அந்த அடிப்படையில் மாநில நிர்வாகம் முழுமையாக சீரமைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை புறநகர் மாவட்ட நிர்வாகம் கூட முழுமையாக சீரமைக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி அவங்களுக்கான அறிமுக கூட்டத்துக்கு தான் நீங்கள்லாம் உங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கோம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.